என்ன அப்படினு பார்த்தோம்னா ப்ரிபோசிஷன். சோ ப்ரிபோசிஷன்னா என்னன்னா நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்குது. சோ இதுல முக்கியமானதுல பார்த்தோம்னா between, among, on, over, beside, besides, in spite of, despite இதெல்லாம் வந்து ப்ரிபோசிஷன்ஸ். சோ இதெல்லாம் எதுக்கு அப்படினா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ்ல ஒரு நவுன் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரோனவுன், அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வேர்டு தான் வந்து ஒரு ப்ரிபோசிஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து இந்த நவுனுக்கோ இல்லைன்னா வேற பார்ட் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல இருக்கோம், அந்த சென்டென்சஸ்ல மற்ற பார்ட்ஸ் அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வேர்டை யூஸ் பண்றோம். அந்த வேர்ட் தான் வந்து நம்ம வந்து ப்ரிபோசிஷன், ரைட்? ஓகே. இப்ப இந்த கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதான அந்த ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். அது எல்லாமே கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். பார்க்க போறது என்ன அப்படின்னா பிட்வீன் அண்ட் அமங், இந்த ரெண்டுமும் டிஃப்ரெண்ட் ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னது அப்படின்னா பிட்வீன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சோ டு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் அதிகமான ஒரு இது சொல்லும் போது அமங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் என்ன அப்படின்னா தேர் இஸ் அ டோர்னமெண்ட் டு பி பிளேட் பிட்வீன் இந்தியா, சைனா அண்ட் அமெரிக்கா அப்படின்னு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் பிட்வீன் வந்து கரெக்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன நம்பர்னே நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஸோ இரண்டுக்கும் அதிகமான நம்பர்ஸாக இருக்கும், ஆனால் எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இங்கே வந்து டெஃபினட்டாக ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டான நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு தான் வந்து பிட்வீன் அண்ட் அமங். மோஸ்ட்லி வந்து பிட்வீன் வந்து ரெண்டு இதுக்கு அதிக இடையில தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு நம்பர்ஸ் தெரியுது இந்தியா, சைனா அண்ட் அமெரிக்கா அப்படின்ட்டு மூணு நம்பர்ஸ் தெரியுது. ஸோ இதுக்கு நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, ரைட்? ஓகே. ஷீ டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்வீட்ஸ் அமங் தம். ஸோ ஷீ டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்வீட்ஸ் அமங் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமங் தம் அந்த தெம் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஸோ அந்த குரூப் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பர்டிகுலராக அந்த நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ இங்கெல்லாம் அமங் யூஸ் பண்ணிட்டு இங்கே பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மேட்சஸ் பிட்வீன் டீம் ஏ அண்ட் டீம் பி இங்கே நான் அமங் யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காகனா டீம் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் டீம் பி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே இடையில தான் மேட்ச் வந்து நடக்குது, ரைட்? ஸோ ரெண்டே ரெண்டு டீம் தான். ஸோ இந்த ரெண்டு தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் கண்டிப்பாக பிட்வீன் தான் யூஸ் பண்ணணும், அமங் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? ஓகே. A lot of cooperation is needed among the different states. Means the different states. Different states in solranga, but the number enna the different states evlo states abingra number enakku theriyadhu. So adhanaala na among use pandren. Suppose ipo na inga between the three states abin solirundhen appadina 3 abingra or particular number onna onnu kuduthirundhena I can use between, right? So inga there is a tournament to be played between India, China and America. So inga moonu idu irukku. So rendukkum adhigamaanadhu dhaan. But newspaper la indha maari kuduthirukanga there is a tournament to be played between India, China and America appadina. So idhum correct aanadhu. Edhukaga appadina indha amang abingiradha namme paathumnaale theriyum. Namakku numbers vandhu theriyadhu different states appadina irukku. Them ngiradhu ethana per abingira number theriyadhu. Avargal ngiradhu dhaan theriyadhu ethana per appadina theriyadhu. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு தெரியாததுக்கு நான் அமங் யூஸ் பண்ணணும் அண்ட் பிட்வீன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ சில இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பிட்வீன் மூணு இது இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு நம்பர் தெரியுது, அமங் வந்து நம்மளுக்கு நம்பர் தெரியாது, ரைட்? ஓகே, இதான் அந்த ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிசைட் அண்ட் பிசைட்ஸ். So beside na endha and besides na endha nu solittu paapom. She sat beside me. So idu vandu beside appdi use panniranga. Next vandu besides use panniranga. So she sat besides me appdina enna artham appadina so pakkathula, right? Beside appadina pakkathula appdina adjacent, right? Besides appadina apart from that. So besides is friends, our friends thavira. So friends மேலும் என்ன அப்படின்னா apart from his friends, his relatives and neighbors were also present there. So friends அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் சரி அவங்க நெய்பர்ஸும் சரி அவங்களும் அவங்க என்ன இருந்தாங்கன்னா ப்ரெசண்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களும் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங், ரைட்? ஸோ பிசைட்னா என்னது அப்படின்னு தெரியுது, பிசைட்ஸ்னா என்ன தெரியுது, பிசைட் அப்படிங்கிறது பக்கத்தில் அப்படிங்கிற மீனிங், பிசைட்ஸ் ஒரு எஸ்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர். So, the besides
sides அப்படிங்கிறதுக்கும் beside க்கும் அர்த்தம் தெரிஞ்சு எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்து யூஸ் பண்ணணும். ஷீ சாட் பிசைட்ஸ் மீ அப்படின்னு யூஸ் பண்ணா தப்பானது, ரைட்? ஸோ பிசைட் மீ அப்படிங்கிறது அவரோட பக்கத்துல அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் பிசைட்ஸ் அப்படிங்கிறது மேலும், மேலும் அப்படின்னா என்னது, அபார்ட் ஃப்ரம். ஸோ அபார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட் தேர் அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஃப்ரெண்ட்ஸை தவிர ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மீனிங். ஸோ ரெண்டுக்குள்ள அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது, இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஆன், அப், அப்பான் அண்ட் ஆன் டு, இந்த மூணையும் ஒன்றா பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதுலாம் இருக்குது. ஸோ ஆன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ எனக்கு இது பிளேஸ் ரைட், இது எனக்கு ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ் மேலே டச் ஆகிருக்கணும் ரைட், ஃபிசிக்கல் டச் அங்கே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகணும், டச் ஆகிருக்கணும். அதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நான் ஆன் அதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ த புக் இஸ் ஆன் த டேபிள் ரைட், த புக் இஸ் ஆன் த டேபிள். டேபிள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இடம், ஒரு பிளேஸ், ஏதோ ஒரு பொருள், ஒரு பிளேஸ் மாதிரி. அந்த பிளேஸ் நான் என்ன பண்றேன், போய் வைக்கிறேன். அந்த டேபிள்ல அந்த புக் என்ன பண்ணுது, டச் பண்ணுது ரைட், பிசிக்கல் டச் அங்க இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா, ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம் ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா அப்பான். ஸோ அப்பான் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இந்த கேட் ஜம்ப்ட் அப்பான் த ரேட் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஓடிட்டு இருக்குது அண்ட் அதுவும் ஓடிட்டு இருக்குது. த ஜம்ப்ட் அப்பான் த ரேட் அப்படின்னா ஒரு மூமெண்ட்ல இருக்குது, ஒரு மோஷன் ரைட். ஸோ இங்க ரேட் இருக்குன்னா அது மேல என்ன பண்ணுது, கேட் வந்து ஜம்ப் பண்ணுது. ஸோ ஜம்ப் அப்பான், ஒரு மோஷன்ல, அதாவது ஒரு மூமெண்ட் நடக்குது, அங்கிருந்து ஒரு மூமெண்ட் நடக்குது. ஸோ அது வந்து மூமெண்ட் இங்க நடக்குதுங்கிறதுக்காக தான் வந்து அப்பான் யூஸ் பண்றோம் ரைட், இந்த ஒரு மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் வேவா ஓடி வந்து பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு மூமெண்ட் நடக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து அப்பான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆன் டூ என்னது அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான் அப்படின்னா, ஹி ஜம்ப்ட் ஆன் டு ஹிஸ் ஹார்ஸ். என்ன அர்த்தம், ஸோ ஹார்ஸ் அப்படிங்கிறது அப்படியே நிலையா நிக்குது. ஸோ இது ஒரு பிளேஸ் ரைட், இந்த இடத்துல இது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் மேல பிசிக்கல் டச் ஆயிருக்குது. ஹி, அவன் என்ன பண்றா, பிசிக்கல் டச் ஆயிருக்கா, அவன் அந்த ஹார்ஸ் அந்த குதிரை மேல போய் உட்கார்றான், ஏறி ஜம்ப் பண்ணி உட்கார்றான். ஸோ இங்கே பிசிக்கல் டச் இருக்குது ரைட், ஆனா மூமெண்ட்ல வேகமா ஜம்ப் பண்ணி வந்து உட்கார்றான், பட் இங்க பிசிக்கல் டச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஆன், அப்பான் அண்ட் ஆன் டு, இது எல்லாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ஆன் தெரிஞ்சு ஒரு பிளேஸ் பிசிக்கல் டச் இருக்கணும். ஸோ இது ஆன். அப்பான் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட்லயே இருந்துட்டு இருக்கணும், இதுவும் ஓடும் அதுவும் ஓடும். ஸோ ரெண்டும் ஒரு மூமெண்ட்லயே இருந்துட்டு இருக்குது. ஸோ த ரேட், அந்த கேட் ஜம்ப்ட் அப்பான் த ரேட் ரைட், இது புரியுதா? ஸோ இங்க வந்து அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஹி ஜம்ப்ட் அப்பான் ஆன் டு ஹிஸ் ஹார்ஸ். ஸோ ஹார்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு பிளேஸ் மாதிரி ரைட், இந்த ஹார்ஸ் வந்து ஒரு பிளேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த பிளேஸ்ல போய் என்ன பண்றோம், பிசிக்கல் டச் ஆகுது ரைட். அந்த பிளேஸ்ல போய் என்ன பண்றோம், ஜம்ப் பண்ணி போய் உட்கார்றோம் ரைட். ஸோ ஹி ஜம்ப் ஆன் டு ஹிஸ், அவை வந்து மூமெண்ட்ல வந்து ஜம்ப் பண்ணி ஒரு நிலையான ஒரு பிளேஸ்ல வந்து உட்கார்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் இங்க ரைட். ஓகே, இது வந்து ஸ்டேபிள தான் இருக்குது, இது ஒன்று மூமெண்ட்லாம் இங்கே நடக்கல. இந்த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படிங்கிறது டேபிள் மேலே தான் நிலையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கும். இப்போ ஆன், அப்பான் அண்ட் ஆன் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ஸ் அண்ட் ஃபார், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபார் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு தெரியணும், இந்த பாயிண்ட் தான் அப்படின்னு தெரியணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம், இவ்வளோ நேரம், ஃபார் மெனி ஹவர்ஸ், அந்த மாதிரியான பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, ஃபோர் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். ஸோ நாலு வருஷமா அப்படின்ட்டு, ஃபார் மெனி இயர்ஸ் ரொம்ப வருஷமா, ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம், அந்த மாதிரியான டியூரேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக நான் வந்து ஒரு 1998 அப்படின்ட்டு பர்டிகுலராக ஒரு டைம் வந்து நான் சொல்கிறேன், ஒரு அங்கே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியானதுக்கு நான் சின்ஸ் யூஸ் பண்ணணும் ரைட். ஓகே, சின்ஸ்க்கும் ஃபார்க்கு தான் டிஃப்ரென்ஸ். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 1998 அப்படின்னா, ஸோ இந்த 1998 நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த வருஷத்துல இருந்து நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 4 இயர்ஸ், 4 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்றேன் 4 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து எனக்கு தெரியுது, பட் பர்டிகுலராக நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற டைம் வந்து எனக்கு வந்து தெரியல ரைட். ஸோ என்னால் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்க முடியல. ஸோ இங்கே நான் சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே நான் ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது.
கூடாது, ஃபார் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது, ஸோ இது இருக்கிறது ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் இதுதான். அண்ட் சின்ஸ் வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரீசன், ஸோ ஏதோ ஒரு இது நடக்கல அதுக்கான ரீசன் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா. அந்த ரீசன் கொடுக்கும்போது நான் வந்து சின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சின்ஸ் ஐ வாஸ் இல், ஐ டிட் நாட் கம் எஸ்டர்டே. ஸோ நான் வந்து எனக்கு நேற்று வரல. ஸோ அந்த வராததுக்கான ரீசன் என்னது, எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதுக்காக தான் நான் வரலன்னு ஒரு ரீசன் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இங்கே தான் நான் ரீசனே கொடுக்குறேன். ஸோ வராததுக்கான காரணத்தை இங்கே தான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸில் தான் வந்து என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி சின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சின்ஸ் ஐ வாஸ் இல், ஐ டிட் நாட் கம் எஸ்டர்டே அப்படின்ட்டு, ரைட். ஸோ அதுக்கான காரணத்தை கொடுக்கும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சின்ஸ் வந்து பர்டிகுலராக பீரியட் ஆஃப் டைம் அப்படியே, சாரி பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் டைம் காமிக்கும்போது, அண்ட் ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஒரு டியூரேஷன், ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு நான் வந்து ஃபார் எது யூஸ் பண்ணணும். ஓகே, சின்ஸ்க்கும் ஃபார்க்கும் இடையோட டிஃப்ரென்ஸ் இப்போ நல்லா அது கன்ஃபியூஸாக வேணுமே புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அக்ராஸ் அண்ட் த்ரூ, இது ரெண்டு கடையோட டிஃப்ரென்ஸ். ஸோ அக்ராஸ்னா என்னது அப்படின்னா அக்ராஸ் த ரிவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் த்ரூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஸோ இப்போ அக்ராஸ் என்ன பார்ப்போம். இப்போ எனக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கணும், ரைட். இங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், இங்கே ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் அக்ராஸ் யூஸ் பண்ணுவேன். த்ரூனா என்னது அப்படின்னா ஒரு மீடியம் வழியா, ரைட். இந்த மாதிரி ஒரு மீடியம் வழியாக நான் வந்து பாஸ் பண்ணி போகும்போது ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்கணும், ரைட். இந்த மாதிரி பாஸ் பண்ணி போகும்போது நான் என்ன யூஸ் பண்ணணும்னா த்ரூ யூஸ் பண்ணணும். ஸோ அக்ராஸ் என்ன அப்படின்னா ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அக்ராஸ் த ரோட் அப்படின்னா, ரோடோட ஒரு சைடு இந்த இருக்குது, அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ரைட். அண்ட் ட்ரெயின் பாஸ்ட் த்ரூ த டனல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வழியா, அது வழியா என்ன பண்ணிட்டு இருக்கு, ட்ரெயின் வந்து கடந்து போயிட்டு இருக்குது, ரைட். ஸோ கடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் கூட என்ன சொல்லலாம் அந்த த்ரூக்கு அப்படின்னா, த மெசேஜ் வாஸ் கன்வேட் டு மீ பை ஹிம் த்ரூ ஹர். ஸோ அவன் வந்து அந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணான். ஸோ யார் வழியாக கன்வே பண்ணா, த்ரூ ஹெர், அவள் அவள் வழியாக கன்வே பண்ணா. ஸோ அந்த இடத்துல அவள் வந்து எனக்கு வந்து ஒரு மீடியமாக ஆக்ட் ஆகலாம், ரைட். ஸோ அவள் வழியாக அந்த மெசேஜ் எனக்கு வருது அவன்கிட்ட, ரைட். ஸோ இதுக்கு தான் நான் வந்து த்ரூ யூஸ் பண்ணேன். அக்ராஸ் அப்படிங்கிறது தெரியுது, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அக்ராஸ் த ரோடு அப்படின்னா, அந்த ரோடுக்கு ஆப்போசிட் சைடு, ரோடுக்கு ஒரு சைடு இருந்தா இருக்கு, அதோட ஆப்போசிட் சைடில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ த்ரூ அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அக்ராஸும் இப்போ நல்லா புரிஞ்சுருக்கோம், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓவர் அண்டர், இந்த ரெண்டு கடைகளோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் என்னதுன்னா தேர் இஸ் அ ஃபேன் ஓவர் யுவர் பெட். ஸோ என்ன அர்த்தம், ஸோ பெட் இங்கே இருக்குது அப்படின்னா, இது ஒரு பெட் இந்த பிளேஸ் இருக்குதுன்னா அதுக்கு மேலே ஃபேன் ஓடுனா என்ன அர்த்தம், ஸோ அந்த பெட்டுக்கும் அந்த ஃபேனுக்கும் என்ன ஃபிசிக்கல் டச் இருக்காது, ரைட். ஸோ ஃபேன் ஒன்று இதில் டச் ஆகிட்டு இல்லை, ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங், ரைட். ஸோ ஓவருங்கிறது அதுதான். ஸோ ஓவர் அப்படின்னா ஃபிசிக்கல் டச் இருக்காது. ஸோ பெட்டிங் இருக்குன்னா பெட்டுக்கு மேலே ஃபேன் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸோ பெட்டுக்கு மேலே இருக்குது, அது அதுலேருந்து ஒரு ஹையர் பொசிஷன் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் ஃபிசிக்கல் டச் இருக்காது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஓவர் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் அ ஃபேன் ஓவர் யுவர் பெட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, The book is under the table. நம்ம ஏற்கனவே the book is on the table பார்த்தோம். ஸோ இங்கே டேபிள் இருக்குன்னா ஃபிசிக்கல் டச் இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும், புக் இருக்கும். ஸோ அண்டர் த டேபிள்னா டேபிள் இங்கே இருக்குது. ஸோ டேபிளோட இங்கே மேலே ஒட்டிட்டு ஃபிசிக்கல் டச் ஆகிட்டே இருக்காது. ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குது, அதுக்கு பிலோ, ரைட். அதுக்கு கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது, ஸோ இது ஹையர் பொசிஷன் இருக்குது, இது வந்து எனக்கு வந்து பிலோ பொசிஷன் வந்து பிலோ, ரைட். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அந்த புக் இஸ் அண்டர் த டேபிள் என்ன அர்த்தம், அந்த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள், த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள் என்ன அர்த்தம். ஸோ ஃபிசிக்கல் டச் எதுவும் இல்லை, பட் எங்க இருக்குது, அந்த டேபிளுக்கு கீழே இருக்குது, அந்த கீழே பொசிஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங், ரைட். ஸோ இதுதான் ஓவர் அண்ட் அண்டர் ரெண்டுக்கும் இடையோட டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன் அண்ட் இன் டு, ஸோ அதை பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன் அண்ட் இன் டு. ஸோ இன் என்னது அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ் ரூம். ஸோ இன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து இன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது, லொக்கேட்டட் இன்சைட் ஆர் வித்தின், ரைட். ஸோ இப்போ வந்து உள்ள வந்து கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு இங்கே ரூம், அந்த ரூம்குள்ளே என்ன இருக்காங்க, உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட்.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயும் மூமெண்ட்லலாம் இல்லை. ஸோ இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து இன் யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு க்ளோஸ்டு ரூம் அப்படின்னா க்ளோஸ்டு என்விரான்மெண்ட் ஏதாவது இதுக்குள்ள சம் பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் வந்து இன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது இதுக்கு தான். ஸோ இன் ஆல்ரெடி உள்ளதான் இருக்காங்க, ரைட். ஹி ஜம்ப்டு இன் டு த ரிவர். ஸோ ரிவர் இங்கே இருக்குது, அவன் அதுக்கு மேலே நின்றுருக்கான் கொஞ்சம் பின்னாடி. ஸோ ஹி ஜம்ப்டு இன் டு த ரிவர்னா என்ன அர்த்தம், ஸோ அவன் வந்து அங்கே வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அவன் வந்து என்ன கொடுக்குறான், ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறான், ரைட். ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இன் டூ யூஸ் பண்ணுவோம். இன் டூங்கிறது மூவ்மெண்ட், இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இது தான், ரைட். இது லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், அதுக்குள்ள இது லொக்கேஷனை காமிக்குது. ஸோ இந்த ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்கிற லொக்கேஷனை காமிக்குது. அண்ட் இவன் வந்து ஒரு இடத்துக்குள்ள என்ன பண்ணுறான், உள்ள வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஸோ இதை வந்து என்ன, இது வந்து என்டர் ஆகலாம்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ள என்ன ஆகலாம், என்ட்ரி கொடுக்குறான், ரைட். ஸோ அதுதான் இதோட கரெக்டான மீனிங். ஸோ என்டர் ஆகிறான். ஸோ ஹி ஜம்ப்ட் இன் டு த ரிவர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. ஹி என்டர்ட் இன் டு த ரூம் அப்படிங்கிறது அவன் ஓகே மூவ்மெண்ட்ல தான் இருக்கிறான், அவன் என்டர் ஆகிறான் ரூம்குள்ள அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னு இது தப்பு. இன்ட்டு வந்து போடக்கூடாது, ஹி என்டர்ட் த ரூம் தான் போடணும். எதுக்காக அப்படின்னா இன்ட்டு அப்படின்னாலும் என்னாகிறது, ஒரு என்ட்ரி கொடுக்கறது தான். ஸோ இங்கே வந்து ஹி ஜம்ப்ட் இன் டு த ரிவர்னா ரிவருக்குள்ள அவன் என்ன ஆகிறான், என்டர் ஆகிறான், ரைட். ஸோ இங்கே ஏற்கனவே ஹி என்டர்ட் அப்படிங்கிற ஒரு இது சொல்லிட்டு ரூம்குள்ளே என்டர் ஆகிறாங்கிறத சொல்லிட்டு அவன் என்ட்ரி கொடுக்குறாங்கிறத நம்ம எதுக்கு திரும்ப ஒரு டைம் இன்ட்ரூ யூஸ் பண்ணணும், இன்ட்ரூ யூஸ் பண்ணால் தேவையில்லை. அந்த என்டர் வந்துருச்சுன்னா எதுக்காகனா இந்த சூப்பர் ஃப்ளூயன்ஸ் ஆகிடும், ஒரே இது திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஹி என்டர்ட் த ரூம் அப்படிங்கிறதே கரெக்டானது, ஹி என்டர்ட் இன் டு த ரூம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது அடிக்கடி வர மிஸ்டேக், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ரைட். ஸோ இதையும் பார்ப்போம் சர்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அட், இன், ஆன், இது எல்லாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸா. ஸோ இது எல்லாத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, இப்போ எனக்கு அட் எங்கே வரணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நான் ஒரு டைம் சொல்கிறேன், எக்ஸாக்டாக வந்து ஒரு 8:00 அப்படின்ட்டு ஒரு டைமிங் வந்து நான் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுன்னா அட் வந்து யூஸ் பண்ணணும். ஐ ரீச் சென்னை அட் 8:00. ஸோ ரைட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மந்த் அண்ட் இயர். ஸோ மந்தாக இருந்தாலும் சரி ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி அதுக்கு நான் வந்து இன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இங்கே வந்து நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து மந்த் இருக்குது, நவம்பர் அப்படிங்கிற மந்த் தானே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட். ஸோ இங்கே வந்து மந்த் இருக்குல்ல, எதுக்கு வந்து இன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஸோ மந்த்துக்கும் இயருக்கும் தான் இன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து மே மந்த் இன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ரீச் சென்னை இன் மே அண்ட் ஐ ரீச் சென்னை இன் 1998. இப்போ வந்து இது என்னது இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன், இதில் தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை கிளியராக பார்க்க முடியும். என்ன அப்படின்னா ஆன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டே, அதாவது டேன்னு வந்து ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி டேக்கு, அதாவது ஆன் ஃப்ரைடே ஐ ரீச் சென்னை ஆன் ஃப்ரைடே, ரைட். அந்த மாதிரி டேக்கும் டேட், டேட்ல என்னது 8th, டேட் வந்து எத்தனாவது தேதி அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே இதுக்கு நவம்பர் வந்தாலுமே நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நவம்பர் 8th அப்படிங்கிற டேட்டை தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறது, டேட்டை தான் அந்த மந்த் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நவம்பர் மாதத்தில் உள்ள அந்த 8th தேதியை தான் கரெக்டாக கொடுக்குறாங்க, ரைட். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கணும். ஸோ 8th நவம்பர் அப்படின்னா நவம்பர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன் போட்டுறக்கூடாது. நவம்பர் 8th நவம்பர், அதாவது அவங்க கரெக்டாக சொல்கிறது தேதியை தான், தேதியை தான் கரெக்டாக பர்டிகுலராக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் யூஸ் பண்ணணும், ரைட். ஓகே, ஆட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக உள்ள டைமிங்க்கு அண்ட் இன் வந்து மந்த்துக்கும் இயருக்கும் அண்ட் ஆன் வந்து டே அப்படின்னா டேட்டுக்கு வந்து ஆன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் வந்து ஆன் 8th நவம்பர்னாலுமே நம்மளுக்கு கரெக்டாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் உள்ள அந்த டேட் இருக்கு இல்லையா, அந்த 8th தேதிங்கிறது அதைதான் குறிப்பிட்டு சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அட் அண்ட் இன், இது வந்து எதுக்காகனா ஏற்கனவே பார்த்தது இந்த டைமிங் அதெல்லாம் வச்சு பார்த்தோம், இப்போ பிளேஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அட் இன் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா அந்த ரெண்டு சென்டென்ஸில் ஒரு பிளேஸ் ரெண்டு பிளேஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பிளேஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா எது அது பெரிய பிளேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பெரிய பிளேஸ் கண்டுபிடிச்சி அதை
விட சின்ன பிளேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பெரிய பிளேஸ்ல தான் அந்த சின்ன பிளேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் அட் யூஸ் பண்ணணும், அந்த பெரிய பிளேஸ்க்கு நான் வந்து இன் யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதான் வந்து அந்த அட் அண்ட் இன்னுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். பிளேசஸ் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பிளேசஸ் ஒரு சென்டென்ஸ்ல வருது அப்படின்னா ரெண்டு பிளேஸ்லயும் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சு பெருசுக்கு நான் இன் யூஸ் பண்ணணும், அண்ட் சின்னதுக்கு வந்து அட் வந்து யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட் அட் சம் காலேஜ், இதான் ஒரு காலேஜ் இன் சென்னை. ஸோ சென்னைக்குள்ள தானே அந்த காலேஜ் இருக்குது. சென்னைங்கிறது பெரிய இடம், ஸோ அதுக்குள்ள அந்த காலேஜ் இருக்குது, அது சின்ன இடம், ரைட்? ஸோ அந்த சின்ன இடத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆஃபீஸ் இருக்கு அண்ட் அடுத்த இது யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டெஸ்பைட். ஸோ இது ரெண்டும் ஒரே மீனிங் தான், இருந்த போதிலும் அப்படிங்கிற ஒரே ஒரு மீனிங், ரெண்டுக்குமே ஒரே மீனிங். அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணேன்னா அண்ட் டெஸ்பைட் ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது, ரைட்? ஸோ டெஸ்பைட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இன்ஸ்பைட்னா இருந்த போதிலும். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் ஹி ஃபெயில்ட் இன் அன் எக்ஸாமினேஷன், ஒரு நெகட்டிவ் ஃபெயில்டுங்கிற ஒரு நெகட்டிவ் வருது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் ஹார்ட், இது வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவான ஒரு வேலை பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன வருது, நெகட்டிவாக வருது. ஸோ இதுக்கு தான் இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இருந்த போதிலும் வந்து நல்லா வேலை நல்லா ஒர்க் பண்ண போதிலும் ஹி ஃபெயில்ட் இன் அன் எக்ஸாமினேஷன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த போதிலும் ஹி ஃபெயில்ட் இன் அன் எக்ஸாமினேஷன், ரைட்? ஸோ இதுதான் இன்ஸ்பைட் ஆஃப். நான் இந்த ஒரு சென்டென்ஸில் டெஸ்பைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இன்ஸ்பைட் ஆஃப் அடிச்சுட்டு நான் டெஸ்பைட் மட்டுமே போட்டாலே போதுமானது, டெஸ்பைட் ஆஃப் அப்படின்னு போடக்கூடாது. இது ரொம்ப காமனாக ஸ்டேஜுக்கு வந்து. ஸோ டெஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஸோ டெஸ்பைட் ஆஃப் போட மாட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா அதோட சேம் மீனிங்ல உள்ள இந்த ஒரு இது டெஸ்பைட், டெஸ்பைட் ஆஃப் கிடையாது, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம ஓரளவு வந்து எந்தெந்த மாதிரியான ப்ரிபோசிஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஓரளவு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு, கம்பேர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணும்போது சம் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சம் ரூல்ஸ் வந்து இதில் வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ ரூல் ஒன் என்ன அப்படின்னா ஐ டோ நாட் டிபெண்ட் ஆன் ஹி கரெக்டாக, ஐ டோ நாட் டிபெண்ட் ஆன் ஹிம் கரெக்டாக அப்படின்னா ஐ டோ நாட் டிபெண்ட் ஆன் ஹிம் தான் கரெக்டு, ஹி வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரிபோசிஷன் வருது, இங்கே வந்து என்னதான் ஆன் அப்படின்னு வருது, ரைட்? ஸோ ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரிபோசிஷன் வருது. ஸோ ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் உள்ளது எனக்கு என்ன இருக்கணும்னா சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது, ஆப்ஜெக்டிவ் கேஸாக தான் இருக்கணும், ரைட்? ஸோ சப்ஜெக்ட்னு என்னது ஆப்ஜெக்ட்னு என்னன்னா ஹீ வந்து எனக்கு வந்து இங்கே என்னது சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஹீயோட ஆப்ஜெக்ட் என்னது ஆப்ஜெக்டிவ் கேஸ் என்னது அப்படின்னா ஹிம், அதனால் ஷீ ஹெர் ஐக்கு வந்து மீ. ஸோ எனக்கு அங்கே என்ன வந்துருக்குது, ஃபர்ஸ்ட் இதில் வந்து சப்ஜெக்டிவ் கேஸ் வந்துருக்கு, ஹீ வந்துருக்குது. ஸோ அது கிடையாது. ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஹிம் தான் எனக்கு வந்து வரணும், ரைட்? ஓகே, இதுதான் வந்து ரூல் ஒன். எப்பயுமே வந்து ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் உள்ளது வந்து நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் கேஸாக தான் வரணும், சப்ஜெக்டிவ் கேஸாக வந்து வரக்கூடாது, ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து டுடே டுமாரோ எஸ்டர்டே நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நிறையா இது வருது அப்படின்னா இந்த டே சம்மந்தப்பட்டது டுடே டுமாரோ அந்த மாதிரி ஏரியாவில் இதெல்லாம் வருதுன்னு அப்படின்னா எனக்கு வந்து ப்ரிபோசிஷன் இன் ஆன் அட் இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரிபோசிஷனே இல்லாமல் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹி வில் கம் தேர் டுமாரோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு கரெக்டானது. ஹி வில் கம் தேர் ஆன் டுமாரோன்னு போடுவாங்க இல்லையா, அந்த ஆன்ங்கிறது வந்து எனக்கு வரக்கூடாது. ஸோ அது தப்பு. இந்த மாதிரி டுமாரோ எஸ்டர்டே இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இந்த மாதிரியான ப்ரிபோசிஷன் தான் வரக்கூடாது. ப்ரிபோசிஷன் இல்லாமலே வந்து யூஸ் பண்ணுறது தான் கரெக்டானது, ரைட்? ஹி வில் கம் தேர் டுமாரோங்கிறது எனக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். ஸோ இதில் நான் வந்து ப்ரிபோசிஷன் முன்னாடி யூஸ் பண்ணால் அது வந்து தப்பு. ஸோ இது வந்து ஒரு ரூல், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது முக்கியமாக எல்லாத்துக்கும் வர ஒரு மிஸ்டேக், ரிசம்பிள். ரிசம்பிள்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு இது மாதிரி, அதாவது ஏ ரிசம்பிள்ஸ் பினா ஏ வந்து பிஏ மாதிரியே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ இதான் ரிசம்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்போ ஷீ ரிசம்பிள்ஸ் ஹர் மதர் அப்படின்னா அவள் வந்து அம்மா மாதிரியே இருக்கிறா அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ இது வந்து சென்டென்ஸ் மீனிங் ஃபுல் கரெக்டானது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஷீ ரிசம்பிள்ஸ் அஸ் ஹர் மதர், நான் வந்து இப்போ வந்து அவள் அம்மா மாதிரி இருக்கிறவருக்கு அஸ் போட்டு தான் காமிக்கணும் அப்படின்னா இது சூப்பர் ஃபிளியன்ஸ், இது வந்து தேவையில்லாதது. ஸோ ரிசம்பிள்ஸ்னாலே இதை மாதிரியே இருக்கிறது தான். ஸோ அது மாதிரியே காமிக்கிறதுக்கு இன்னொரு நான் அசன்ட் போட்டு தான் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ இது மேஜராக வர மிஸ்டேக். ஸோ ரிசம்பிள்ஸ் பக்கத்தில் அஸ் வரக்கூடாது, ரிசம்பிள்ஸ்னாலே அது மாதிரியே இருக்கிறது தான். ஷீ ரிசம்பிள்ஸ் ஹர் மதர். ஸோ யார் போடணும், ஏங்கிறது வந்து ஏங்கிறது பிறகு என்ன இருக்குது, ஷீ இருக்குது, பீக்கு பதில் ஹர் மதர் இருக்குது. ஸோ இது போட்டாலே போதும், நடுவில் ரிசம்பிள்ஸ் போட்டேன் இதை மாதிரியே அது அப்படிங்கிற மீன்.
So, okay, purinjirukum. So, next enna appdin paathana describes. Indha maari nareya irukudha. Adhaadhu indha maariyana oru sila words nam enna use pannuvom. Indha quote dhaan kaamikkanum avasiyam kedaadhu. Ippa the poet describes the beauty of nature. So, nature oda beauty ennangiradha describe pannaanga enna artham. So, adha patti varnichu solranga appdinu artham. So, na rendaadhu idhu correct aanadhu. So, na rendaadhu use pannadhu the poet describes about the beauty of nature. So, describe pannaadhunaala ennadhu andha nature oda beauty patti வர்ணிச்சு அவங்க வந்து கரெக்டா சொல் அதை பத்தி வர்ணிச்சு அவங்க சொல்றதுதான் வந்து டிஸ்கிரைப் பண்றது. ஸோ அதுவே அதை பத்தி சொல்றதுதான். ஸோ எனக்கு இன்னொரு தடவை அபவுட் அதை பத்தி அப்படிங்கிற சூப்பர் ஃபேன்ஸ் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸை பார்க்கும்போது தெரியும் அந்த மீனிங் வந்து இதுதான். அந்த ரிசம்பிள்ஸ்னாலே இது மாதிரியே இருக்குது. டிஸ்கிரைப்னாலே அதை பத்தி சொல்றது. ஸோ இதுக்கு அதை பத்தி சொல்றதுங்கிறது அபவுட்டும் ரிசம்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி இருக்கு அசும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட், இது வந்து மேஜரா வர மிஸ்டேக்ஸ், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓரளவு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ.